டெலி குக்கிங் இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு செக்மெண்ட்டாக பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெம்பிள். ஸோ இன்னைக்கு நம்ம திருச்சியில் இருக்க அக்கரைப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சாய்பாபா கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு டூர் தான் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததுலேயே ரொம்ப பெரிய ஒரு சாய்பாபா கோவில், ரொம்ப பிரம்மாண்டமாக ரீசெண்டாக தான் கட்டியிருக்காங்க. இதோட கும்பாபிஷேகம் கூட January 20th தான் முடிஞ்சுது. ரொம்ப பெருசாகவும் ரொம்ப பிரம்மாண்டமாகவும் அதே சமயம் பாபா பக்தர்களுக்காக ஒரு வரப்பிரசாதமாகவும் இந்த கோவில் இருக்குது. அதோட ஓவர்வியூ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. முழுசாக கட்டி முடிக்கல, இன்னும் நிறைய வந்து வேலை இருக்குது. பட் மெயினாக நம்ம சாமி கும்பிடக்கூடிய அந்த மந்திராக இருக்கட்டும், மித்த துவாரகா, அதெல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. சைடில் இருக்க கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ் மட்டும் இன்னும் போயிட்டே இருக்காங்க. என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இந்த நடுவில் இருக்க இந்த ஃபவுண்டன் மாதிரியான விஷயத்தில் தான் எல்லாரும் உட்காந்து வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்படியே அந்த லெஃப்டில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்ம அந்த சாய்பாபா வந்து கலெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃப்யூம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு பிளேஸ் இருந்தது. ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடம், நல்ல ஒரு என்ன சொல்கிறது, மைண்ட் வந்து ரிலாக்ஸேஷனான இடம். சமயபுரத்துலேருந்து வெறும் 5 கிலோமீட்டரில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் சமயபுரம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிலை ஒரு முறை செக் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லான அருமையான ஒரு கோவில். பட் நீங்கள் ஸ்டே பண்ணணும் அப்படின்னா சமயபுரத்தில் தான் ஸ்டே பண்ண முடியும். இதுக்கு பக்கத்தில் இருக்க மெயின் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா திருச்சி தான். ஸோ திருச்சி டு சமயபுரம் ட்ராவல் பண்ணிவிட்டு அங்கேருந்து உங்களுக்கு பஸ் வசதியோ இல்லை கார் ஆட்டோ எது வேணாலும் வச்சுட்டு நீங்கள் இங்கே வரலாம். டெய்லி வந்து ஆரத்தி இங்கே நடக்குது. ஸோ நல்ல ஒரு பெரிய கிரவுண்டில் தான் வந்து இது அமைஞ்சிருக்கு. ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய கிரவுண்ட் இது. இவ்வளோ பெரிய கிரவுண்டில் வந்து ஒரு சாமிக்காக இவ்வளோ அழகாக கோவில் கட்டுறாங்கன்றது நிஜமாக கட்டினவங்களுக்கு வந்து ஒரு சல்யூட் தான். உள்ளே பார்த்தீங்கன்னா இதோட அம்சமே வந்து ஒரு பெரிய அரண்மனை மாதிரி இருக்குது. உள்ளே பார்க்குறப்பே பிரம்மாண்டமாக கிட்டத்தட்ட நம்ம வந்து இந்த ஃபாரினில் பார்க்கக்கூடிய ஒரு கெத்தீட்ரல் மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. யூஸ்வலாக வந்து சாய்பாபா கோவிலில் வந்து இவ்வளோ ஹைட்டாக நான் பார்த்தது கிடையாது. ஸோ அந்த சீலிங்கோட ஹைட்டே வந்து நல்ல ஒரு பெரிய ஒரு கெத்தீட்ரல் மாதிரி இருக்குது. அதே சமயம் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நுணுக்கமான வேலைப்பாடுகளோடு செஞ்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குது அந்த சீலிங் ஹைட்டுன்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து நிஜமாக வந்து ஆங்கிலேயர் பாணியில் கட்டக்கூடிய ஒரு கெத்தீட்ரல் மாதிரி தான் இது எனக்கு தோணுச்சு. பக்கத்தில் நிறையா வந்து உங்களுக்கு கிளாஸ் பெயிண்டிங்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி இந்த பால்கனி ஃபேன்ஸ் அண்ட் லைட்ஸு எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. உட்கார்றப்போ வெளியில் என்ன தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வெயிலாக இருந்தாலும் உள்ளே வந்து வெயில் சுத்தமாக தெரியல. அதே மாதிரி மேலே இருக்கிற அந்த பெயிண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த மயிலோட அந்த டிசைன் கூட ரொம்ப ஈர்க்கிற மாதிரி இருந்தது. ஒவ்வொரு வேலைப்பாடுமே ரொம்ப நுணுக்கமாகவும் எல்லாத்துக்கும் கவர்ற வகையிலையும் இருந்ததுங்க. ஸோ பாபா வந்து நம்மளை வந்து முழு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான தருணம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மெடிடேஷன் பண்ணுறது தான். மெடிடேஷன் நம்மளையே அறியாமல் நம்ம பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப சாந்தமான ஒரு நிலுவையில் நம்ம இருக்கிறோம். ஆக்சுவலி இது ஃபோட்டோலாம் அலாவுட் இல்லை, நாங்கள் வந்து வெளியில் இருந்து தான் எடுத்தோம். ஸோ அதே மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிருஷ்ணர் கோவில், பிள்ளையார் கோவில், அதுக்கப்புறம் வந்து சிவலிங்கம், கீழே வந்து சிவலிங்கம், அதுக்கப்புறம் நிறையா இருந்தது. பட் நிறையா வந்து எங்களால் கவர் பண்ணல, பிகாஸ் இதில் வந்து ஃபோட்டோ அண்ட் வீடியோஸ் வந்து நிறைய இடத்துல எடுக்க விடலை. ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எடுத்திருக்கோம். இதுதான் வந்து இந்த சிவலிங்கம். ஸோ இது வந்து சைட் வியூ. நாங்கள் போனது ஒரு அன்டைம் தான், கிட்டத்தட்ட மத்தியானம் ஒரு 11ish அப்படி தான் போனோம். அப்போயுமே ஒரு ஓரளவுக்கு கூட்டம் இருந்தது. ஸோ ஈவினிங் டைமில் இல்லை ஒரு நல்ல விசேஷ நாட்களில் வியாழக்கிழமை அந்த மாதிரி போனால் இன்னும் கூட்டம் இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பட் எவ்வளோ பேர் போனாலும் அங்கே பெரிய இடமா இருக்குங்காட்டி நமக்கு வந்து ரொம்ப கன்ஜெக்டடாக ஃபீல் ஆகாது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நீங்கள் அந்த கோயில் போயிருக்கீங்களா? இந்த கோயில் பற்றின வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்குற மித்த உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, நம்மளோட சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போனா ஒவ்வொரு தடவை நான் ஒரு வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.